தற்போது மற்றொரு அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மதுரையில் ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து உள்ள விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் பள்ளி மாணவர்கள் காயமடைந்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாக இருப்பதை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையில் ஷேர் ஆட்டோ கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தியை வெளியாகிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஷேர் ஆட்டோவில் பயணித்த பள்ளி மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அதில் பயணித்த மாணவ மாணவிகளுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான தகவலை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். சல்மான், பள்ளி மாணவர்கள் சென்ற ஷேர் ஆட்டோ விபத்திற்குள்ளானதாக செய்தி பரவியிருக்கிறது, விரிவான தகவலை சொல்லுங்க. மதுரை மாநகர் மதிச்சியம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்றில் பயிலக்கூடிய 18 குழந்தைகளை ஷேர் ஆட்டோ ஒன்றில் ஏற்றிக்கொண்டு மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் கிராமத்திற்கு அழைத்து சென்ற பொழுது ராஜாக்கூர் அருகே உள்ள சாலை பள்ளத்தில் திடீரென ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து அந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதில் ஆட்டோவில் பயணித்த 18 குழந்தைகளுக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் 10 மேற்பட்ட குழந்தைகள் முதல்கட்ட சிகிச்சைக்காக அரசு ராஜாக்கூர் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் ஓரளவுக்கு பலத்த காயமடைந்ததாக கருதப்படக்கூடிய நிலையில் அந்த மாணவிகளை உடனடியாக மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தற்போது அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒத்தக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்ட தகவலாக ஒரு ஷேர் ஆட்டோவில் 18 பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்றதன் காரணமாக அதீத கனம் ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பள்ளி வாகனங்கள் மாலை நேரத்தில் குழந்தைகளை பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் போது தொடர் அந்த விபத்து சம்பவமானது அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே இது போன்ற திருப்பாலை பகுதியில் 2 விபத்து அடிக்கடி நடந்த நிலையில் கூட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இது தொடர்பாக சுற்றறிக்கை விட்டிருந்தார். ஆனாலும் தொடர்ச்சியாக இது போன்ற பள்ளி மாணவர்கள் சென்ற ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போது வரைக்குமாக அந்த 6 மாணவர்களும் நல்ல உடல்நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் மேல் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சண்முகம், விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.